நிறைய பேர் சொல்லிட்டாங்க, வித்யாத் சார் வந்து ரொம்ப ரியாலிட்டியான ஒரு ஆக்டரு, எதார்த்தம் அதெல்லாம் தாண்டி வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து ஒரு ரியல் ஃபைட்டர் வந்து அவர் நிறைய போராடிக்கிட்டே இருக்கார், முயற்சிகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் பிரதர் உங்களுக்கு. கொக்கிலேருந்து உங்களை நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் மைனால் ஸோ இப்போது வரைக்கும் உங்களோட முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கேரளாலேருந்து வந்திருக்கீங்க சார், கண்டிப்பாக தமிழ் மக்கள் வந்து கைவிடவே மாட்டாங்க. நம்ம ஆட்கள் இங்கே தான் நம்மளை கைவிடுவாங்க, வெளியிலேருந்து வரவங்களும் எப்பவுமே கைவிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஃபோக்கஸ் சரவணன் சார், குப்பத்ராஜன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஜிவி சார் வச்சு. அப்பப்போ ஸ்டூடியோவில் பார்ப்பேன், மீட் பண்ணுவேன். ஒரு நாள் சொல்லிட்டு வரு, இல்லை ப்ரோ ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டான ஒரு படம் வந்திருக்கு, நான் அதை வாங்கியிருக்கேன், ஒரு வாட்டி பாருங்க அதை அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. ரெண்டு மூணு ஐடியாஸ்லாம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பைக்கு வச்சு படம் பொல்லாதவனுக்கு அப்புறம் ஒரு நிறைய கேப்புக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்ல படங்கள் எப்பவுமே ஓடும், இது நல்ல படம் கண்டிப்பாக ஓடும். என் ஃப்ரெண்டு கிஷோர் அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஸோ அவரும் ஒரு நல்ல ஒரு டேலண்ட். ஸோ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஸோ எல்லாருமே சக்ஸஸை சீக்கிரம் டேஸ்ட் பண்ணுவீங்கன்னு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்.